பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். Experience 11 days of grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT holiday. சாப்பிடும் போது அது வந்து ஜீர்ணம் ஆகாம இருக்கும். நைட்டு தூங்கும் போது பாத்தீங்கன்னா கெட்ட கெட்ட கனவுகள் வரும். உங்க பின்னாடி யாராவது நிக்கிற மாதிரி, தூங்கும் போது யாராவது உங்களை தூக்கி போடுற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். துளசி செடி இல்ல ஏதாவது வேப்பஞ்செடி இதெல்லாம் பாத்தீங்கன்னா, குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் போது ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு அசம்பாவிதம், அடிக்கடி விபத்து ஏற்படுறது, நேர்முகமாக தாக்காமல் மறைமுகமாக இந்த கெட்ட ஆத்மாக்களை ஏவி விட்டு, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கிறதுனாலதான் சூசைட் நடக்குது. முன்னெல்லாம் வந்து பிடிக்கலையா நேரடியா திட்டிடுவாங்க, இப்போ இருக்கிற காலகட்டத்துல மீன் வளர்க்கறது, பூனை வளர்க்கறது, நாய் வளர்க்கறது, இந்த மாதிரி ஒரு பிராணிகளை வளர்க்கும் போது நாய் இருந்தா கண்டிப்பா அந்த நாய்க்கு வந்து கெட்டாத்மா இருக்கிறது தெரிய வரும். மீன் வளர்த்துட்டே இருக்கும், அந்த மீன் வந்து அடிக்கடி இறந்துரும். உங்களுக்கு வர ஆபத்தை அந்த பெட் அனிமல்ஸ் எடுத்துக்குது. வணக்கம், நான் உங்கள் நாகசக்தி ஜோதிடர் கோமலகாந்தி. இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்னன்னா, ஏவல் பில்லி சூனியம் அது வீட்டில் இருந்ததுன்னா என்னென்ன அறிகுறிகள் காட்டும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதாவது ஏதாவது சாப்பிட்ற பொருள் சாப்பிடும் போது அது வந்து ஜீர்ணம் ஆகாமல் இருக்கும். அப்புறம் வந்து இந்த கெட்ட கனவுகள், நைட்டு தூங்கும் போது பார்த்தீங்கன்னா கெட்ட கெட்ட கனவுகள் வரும். நீங்கள் வந்து ஏதாவது உங்களை துரத்துற மாதிரி, போலீஸ் வர மாதிரி, உங்களை ஷூட் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி ஒரு கனவுகள் வந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து ஏவல் பில்லி சூனியம் இருக்கிறதுக்கான அறிகுறி தான் அது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஏதோ ஒரு வீட்டில் இருக்கும்போது உங்கள் பின்னாடி யாராவது நிற்கிற மாதிரி, தூங்கும்போது யாராவது உங்களை தூக்கி போடுற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். இதெல்லாம் ஏவல் பில்லி சூன்யம் இருந்ததுன்னா அதுக்கான அறிகுறி. உங்கள் வீட்டில் வளர்க்குற செடி, அதாவது துளசி செடி இல்லை ஏதாவது வேப்பஞ்செடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டு போகிறது. துளசி செடிலாம் வந்து இந்த மாதிரி ஒரு பேட் வைப்ரேஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது வளரவே வளராது, கண்டிப்பாக அதுக்கான பிரச்சனை ஏதாவது அதில் காட்டும். அதனால் பார்த்தீங்கன்னா அது பட்டு போயிடும், நல்லா இருக்காது. காகம் அடிக்கடி வந்து வீட்டில் கத்திக்கிட்டே இருக்கும். சாப்பாடு நீங்கள் வச்சாலும் சரி எதுவுமே எடுக்காமல் கத்திக்கிட்டே இருந்ததுன்னா ஏவல் ஒரு பிரச்சனை இருக்குது வீட்டில் அப்படின்றதுக்கான அறிகுறி. ஒரு ஏதாவது ஒரு பூச்சிகள் வண்டு வர்றது வீட்டில், எப்போ பார்த்தாலும் வந்து எறும்பு இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வீட்டில் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து ஏதோ ஒரு அறிகுறி உங்களுக்கு காட்டுதுன்னு. அப்புறம் அதே மட்டும் இல்லாமல் இந்த நிலவாசப்படியில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி உங்களுடைய கட்டவர் இடிச்சுட்டு பிளட் வந்தாலும் ஏவல் பில்லி சூனியம் வீட்டில் இருக்கிறதுக்கான அறிகுறி தான் அதுவும். அதே மாதிரி உங்களுடைய நல்லா போயிட்டு இருக்க பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுது, நல்லா போயிட்டு இருந்துச்சு, நல்லா இருந்தோம் நாங்கள், இப்போ பார்த்தா ஏதோ ஒரு நஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடந்ததுன்னா, அதுவும் இல்லாமல் வேலைக்கு போகிறதுக்கே பிடிக்கல, ஒரு சோம்பேறித்தனம் வருது, வேலைக்கு போகணுன்னாவே ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் அதற்கான அறிகுறி தான். உங்களுடைய ஒய்ஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஹஸ்பண்டுக்கோ ஏதாவது மாற்றி மாற்றி பிரச்சனைகள், சின்ன சண்டை பெரிய சண்டையாயிடும், சின்ன பிரச்சனை தான், அது என்னன்னு தெரியல, எங்களுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனையாக உருவாயிடுச்சு, ரெண்டு பேருக்குமே மனஸ்தாபம் ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இதுக்கான அறிகுறி தான். குழந்தைங்க நல்லா படிச்சுட்டு இருக்க பசங்க, பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, மாணவர்கள் வந்து திடீர்னு வந்து படிக்காமல் போகிறது, ஏதோ ஒரு யோசனை, தேவையில்லாத சிந்தனைகள், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். மனசு வந்து ஒரு படபடப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் வீட்டில் இருக்கும்போது. வெளியில் இருந்தால் நல்லாயிருக்கும், எங்கள் வீட்டுக்கு வந்தால் என்னன்னே தெரியல, ஒரு படபடப்பு, ஒரு பயம், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததுனாவே அது இதுக்கான அறிகுறிகள் தான். வீட்டில் அடிக்கடி பால் பொங்கி வழியும், அதாவது பால் பொங்கு பக்கத்துலேயே தான் நின்றுட்டுருப்போம் ஆனால் அடிக்கடி பால் பொங்கிடும், இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் இதுக்கான அறிகுறி தான். அது மட்டும் இல்லாமல் குலதெய்வம் கோயிலுக்கு போகணுன்ற போது ஏதாவது ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். குலதெய்வத்தை நீங்கள் போய் பார்க்க விடாத பண்ணும். இது மட்டும் இல்லாமல் எலுமிச்சப்பழம், வீட்டில் வந்து சாமிக்கிட்டேருந்து ஏதாவது ஒரு கோயிலேருந்து எலுமிச்சப்பழம் வாங்கி வீட்டில் வைக்கிறீங்க பூஜாரியிலன்னு வச்சுக்கோங்க, அந்த பழம் அழுவி போகிறது, பூசணிக்காய் அழுவி போகிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வீட்டில் நடந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு அசம்பாவிதம், அடிக்கடி விபத்து ஏற்படுறது, உடம்பு சரியில்லை, வயிறு பிரச்சனை காட்டிகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு வயிறு பிரச்சனை, டிசென்ட்ரி ஆகிறது, சாப்பிட்ற பொருள் அஜீரணம் ஆகிட்டே இருக்கும், அது வந்து உள்ளுக்கும் போகாது, எனக்கு வயிறு ஃபுல்லான மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏவல் பில்லி சூன்யம் இருக்கிறதுக்கான அறிகுறிகள். ஏவல்னால் என்ன?
முன்னெல்லாம் வந்து பிடிக்கலையா நேரடியாக திட்டிடுவாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அமானுஷ்யம் மூலயமாக தாக்குறாங்க. அதாவது உன்னை எனக்கு பிடிக்கல செய்வினை வச்சு அது மூலயமா நீ படுற கஷ்டத்தை நான் சந்தோஷப்பட்டு அனுபவிக்கிறேன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ நடந்துட்டுருக்கு. ஏவல்னா வந்து ஒருத்தவங்களை நேர்முகமாக தாக்காமல் மறைமுகமாக இந்த கெட்ட ஆத்மாக்களை ஏவி விட்டு விபத்தில் இறந்துடுறவங்க, சூசைட் பண்ணிட்டு இறந்துடுறவங்க, இவங்களை வந்து உங்கள் மேலே ஏவி விட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து அவங்க என்ன வேலை சொல்லி அமிச்சாங்களோ அந்த வேலையை உங்கள் வீட்டுக்கு வந்து அது செய்யும். அதனால தான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த சூசைட் எங்கே பார்த்தாலும் சூசைட் தான் நடந்துட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கிறதுனால தான் சூசைட் நடக்குது. இதை நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு உள்ளுணர்வு, நீங்களே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உருவாக்கிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் பண்ண மாட்டேன், என் லைஃப்பில் நான் சூசைடே பண்ண மாட்டேன், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் அதை தாங்கிட்டு இருப்பேனே தவிர இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண மாட்டேன்ற அந்த வாக்குறுதியை நீங்களே உங்களுக்குள்ளேயே விதைச்சிக்கோங்க. அதே மாதிரி வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பெட் அனிமல்ஸ்லாம் வளர்க்குறோம்ல, மீன் வளர்க்குறது, ஒரு பூனை வளர்க்குறது, நாய் வளர்க்குறது, இந்த மாதிரி ஒரு பிராணிகளை வளர்க்கும் போது அதுங்க அவங்களுடைய கண்ணுக்கு தான் ஃபஸ்ட்டு அது பாதிப்பு ஏற்படுத்தும். நாய் இருந்தால் கண்டிப்பாக அந்த நாய்க்கு வந்து கெட்டாத்மா இருக்கிறது தெரிய வரும். அந்த கெட்டாத்மா இருக்கிறது தெரிய வந்துச்சுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வரும். மீன் வளர்த்துட்டே இருக்கும், அந்த மீன் வந்து அடிக்கடி இறந்துடும். ஃபிஷ் டேங்க்ல பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் மீன் இறந்து கிடக்குது. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நாய் இறக்குறது, நாய்க்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ஆகிறது, உங்களுக்கு வர ஆபத்தை அந்த பெட் அனிமல்ஸ் எடுத்துக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கான அறிகுறி தான். இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் தென்பட்டுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பரிகாரம் செஞ்சு அந்த ஏவல் பிள்ளி சூன்யத்தை உங்கள் வீட்டை விட்டு விரட்டிடுங்க. பாசிட்டிவ் வைப்ரேஷனை நீங்களே உங்களுக்குள்ளே விதைச்சிக்கோங்க. தெய்வத்தை நல்லா கும்பிடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நன்றி, வணக்கம். பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். Experience 11 days of grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT holiday.